கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவின் திறன் உலக அளவில் வெளிப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பி எம் கேர்ஸ் நிதியத்தின் கீழ் 35 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நிறுவப்பட்டுள்ள 35 காற்றழுத்த மாற்ற உறிஞ்சுமானி ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். உத்தராகண்ட் மாநிலம் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் முகக்கவசங்கள் மருத்துவ கருவிகள் மற்றும் உபகரணங்களை இறக்குமதி செய்து வந்த நிலை மாறி ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு இந்தியாவின் திறன் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் மிக குறுகிய காலத்தில் இந்தியா மருத்துவ வசதிகளை உருவாக்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஒரு பரிசோதனை ஆய்வகம் இருந்த நிலையில் தற்போது சுமார் 3000 பரிசோதனை கூடங்கள் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் தொலைதூர பகுதிகளிலும் புதிய வெண்டிலேட்டர் வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் மிக குறுகிய காலத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் தடுப்பூசிகளை உருவாக்கிய சாதனையையும் குறிப்பிட்டார். உலகின் மிகப்பெரிய துரிதமான தடுப்பூசி இயக்கத்தை இந்தியா மேற்கொண்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர் நமது உரிமைப்பாடு சேவை ஒற்றுமை ஆகியவற்றின் அடையாளமாக இந்தியா திகழ்கிறது என்றார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் மக்களுக்கு சேவை புரிய தமக்கு புதிய பொறுப்பு கிடைத்ததை நினைவு கூர்ந்த நரேந்திர மோடி மக்களுக்கு சேவை செய்யும் தமது பயணம் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கிவிட்டதாக தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத் முதலமைச்சராக பணியாற்ற தமக்கு வாய்ப்பு கிடைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார். इतने कम समय में भारत ने जो सुविधाएं तैयार की वो हमारे देश के सामर्थ्य को दिखाता है। सिर्फ एक टेस्टिंग लैब, सिर्फ एक टेस्टिंग लैब से करीब 3000 टेस्टिंग लैब का नेटवर्क बनना, मास्क और किट्स के आयात के प्रारंभ हमारी जिंदगी आज निर्यातक बनने का सफर तेजी से पार कर रही है। देश के दूर दराज वाले इलाकों में भी नए वेंटिलेटर्स की सुविधाएं, मेड इन इंडिया कोरोना वैक्सीन का तेजी से और बड़ी मात्रा में निर्माण, दुनिया के का सबसे बड़ा और सबसे तेज टीकाकरण अभियान, भारत ने जो कर दिखाया वो हमारी संकल्प शक्ति, हमारे सेवा भाव, हमारी एकजुटता का प्रतीक है।